நாங்கள் வந்து பவுனிக்குளத்துக்கு போய் கொண்டிருக்கிறோம். மாங்குளத்திலேருந்து துணுக்கா வீதியால் ஒரு 10 கிலோமீட்டர் கேரத்தால் உள்ள வந்து வன்னி விளாங்குளம் சந்தி அடியில் போய் கொண்டிருக்கிறோம். இந்த தொழிலுமில்ல தடி வன்னி விளாங்குளம் பவுனிக்குளத்துக்கு எவ்வளவு தூரம் போகணும்? 3 கிலோமீட்டர். கோயில் உண்டு வருது. என்ன கோயில் தெரியல. பாலமோட்டை சித்தி விநாயகர் பிள்ளையார் கோயில். பாலமோட்டை சித்தி விநாயகர் கோயில் அம்பாள்புரம் 3 வீதி. அம்பாள்புரம் கூட பாலமோட்டை சித்தி விநாயகர் கோயிலுக்கு தாண்டி போய் கொண்டிருக்கிறோம். இந்த பாலமோட்டை வீதியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இனி ரெண்டு மோசமாக இருக்குது. நாங்கள் போகிற வீதிகள் குன்றும் குழியுமா பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி. இந்த அம்பாள்புரம் ஒவ்வொரு வீதிக்கும் ஒவ்வொரு நம்பர் போடப்பட்டிருக்குது. 6, 2 அப்படி போய்கொண்டே இருக்குது. அம்பாள்புரம் தமிழ் வித்தியாலயம், பவுனிக்குளம் அம்பாள்புரம் தமிழ் வித்தியாலயம். என்னன்னு சொன்னா மப்பா இருக்குது. இந்த மலை வாரக்குரிய அறிகுறியா தான் இருக்குது. சரியான மப்பு நான் வழிகிட்டலேருந்து மப்பா தான் இருக்குது. நான் மாங்குளத்துலேருந்து உள்ள வந்ததுலேருந்து சரியான மப்பு. நேற்றும் சரியான மழையாம், அதெல்லாம் வந்து வெள்ளம் வந்திருக்கு இல்லாடாம். இதில் பாருங்க ரெண்டு பனைக்கு வந்து இதை காணல, வட்டுகளுடைய காணல். போட் போடப்பட்டிருக்கு. பவுனிக்குளம் 1.2 கிலோமீட்டர். என்னன்னு சொன்னால் உள்ள வர வர வீதியல் கூடவே இருக்குது, குறுக்கு வீதி எல்லாம். அதெல்லாம் வந்து நான் கேட்டு கேட்டு தான் பாரம் மாறிக்கிறி போகக்கூடாண்டாண்டி. வவுனிக்குளத்துக்கு போய்க்கு முற்பாடு வந்து கல்வாரி பூங்கான்னு சொல்லி ஒரு இடம் முடியாது. அதுலேயும் பார்த்தீங்கன்னு சொன்னால் பெரிய குளம் மாதிரி தான் தண்ணி வாங்கிட்டு இருக்குது.
பிரதான வீதியில் வந்து நாங்கள் போ பவனிக்குளத்துக்கு போகிற பிரதான வீதியிலே ஒரு 200 மீட்டருக்கு நீளத்துக்கு வந்து பிரதான வீதியில் ரெண்டு பக்கம் தண்ணி பாஞ்சோண்டே இருக்குது. பாருங்கள், இடது பக்கத்துலேருந்து வலது பக்கம் நோக்கி பாஞ்சோன் இருக்குது. இயற்கையாக பார்த்தா அழகாக தான் இருக்குது, ஆனால் இதால் போக்குவரத்தில் ஏற்பட்டாக கொஞ்சம் சிரமமாக தான் போகணும். என்ன பேர் இந்த இடத்துக்கு? என்ன பேர் இருக்குதான்னு ஒரு 250 மீட்டர். ஆ, இடம் என்ன இடம் பேர்? பவனிகுளம். பவனிகுளம் அங்கே அடிக்கலாம். நாங்கள் மோட்டர் வெஹிக்கில் போகிறோம், ஆழம் கூடாதான் கிடக்கு. என்னென்னா மோட்டர் ஜேக் நிப்பாட்ட கூடாது, நின்றா சைலஞ்சருக்குள்ள தண்ணி போயிடும். ஒரு சவாலான முயற்சியெல்லாம் போய்கொண்டிருக்கிறோம். அன்னையால் உருட்டி கொண்டு போகிறார். பவனிக்குளத்துக்கு போகிறோம்னு சொன்னால் இவர் கொஞ்சம் தூரம் தான் கிடக்கு, 1 கிலோமீட்டர் தூரம் தான் கிடக்குது. அவ்வளோத்துக்கு மட்டும் தண்ணி அன்னையாக்களும் பார்க்குறாக்காண்டி ஜாழ்ப்பாணத்துலேருந்து போய்கொண்டிருக்கிறோம். இவருக்கு இவ்வளோ பேமா போகணும் தண்ணி. பாருங்க ஒரு கொஞ்சம் மாறிக்கிறி விட்டாலே சரி, நிப்பாட்டிடாத கைப்புள்ள ஓடு. நடந்தே வந்திருக்கலாமோ? என்னன்னு சொன்னா கொஞ்சம் தூரம் கூட, நான் 200 மீட்டர் நினைச்சது, தூரம் வந்து 400 மீட்டர் கிட்ட வரும் போடக்கு. இங்க எதுக்குல பாருங்க, ஒரு ரெண்டு கோயில் வந்து முற்று முழுதாக வந்து தண்ணிக்குள்ள கீழ்ப்பகுதிகள் வந்து ஆழம் கூடவா தான் இருக்கு. மேடம் இந்த இதுலாம் பாருங்க, கொஞ்சம் மரங்கள்லாம் வச்சிருக்கு, எல்லாம் வந்து தாண்டு போயிருக்குது. அதுக்குள்ளே ஒரு அம்மா நிற்கிறான் அந்த கோயிலுக்குள்ள. இந்த அவ்வளோ தண்ணி என்று கால் போகலாம் நிப்பாட்டாத. வேற வேற தண்ணி கூடவா கிடக்கு, தண்ணி கூடவா கிடக்கு, அதான் சொல்கிறேன். தண்ணி ஏண்டா அப்படி கிடக்கு தண்ணி? ஓ, தண்ணி கூடத்தான். என்ன சொன்னா வெற்றிகரமா வந்து அந்த தண்ணிக்குள்ளால வந்துட்டோம். ஒரு 400 மீட்டருக்கு ஃபுல்லா தண்ணிக்குள்ளால வந்துட்டோம். ஏராளமான பேர் வந்து இங்கே மிருணமடுக்கு இருந்த மாதிரியே ஏராளமான பேர் பவனிக்குளத்தை பாக்குறதுக்கு வந்து படையெடுத்து வந்தோண்டே இருக்கிறாங்க. அவ்வளவு நிறைய ஆக்கள் இந்த தண்ணிகளை மத்தியிலே வந்தோன்னா இருக்கிறாங்க. பவனிக்குளத்தை கிட்ட நெருங்கிட்டோம். நடந்து வந்திருந்தா இன்னும் தூரம் கூடத்தாண்ட. நல்லா இருக்கு, இதுக்கு பிள்ளையார் ஒன்று வச்சிருக்கேன். புள்ளா தண்ணியா
செமையா இருக்கு. உண்மையாவே இரண்ட மடுவ விட இது அழகா இருக்கு. நிறைய தண்ணி வந்து இந்த கலைங்களால மூடி பாஞ்சோன் இருக்கு. வான்பா இது வேணும். நாங்கள் நிற்கிற இடம் வந்து பவனி குளத்தில் அந்த மேல் கட்டடியில் நின்று பார்த்து கொண்டிருக்கிறோம். இதெல்லாம் வந்தனாங்கள், அந்த பாலத்தடியில் வந்தனாங்கள். இப்போ ஒரு ரெண்டு முன்னால் வந்து பாஞ்சு கொண்டிருக்குதான். இன்று காலமாக வந்து ஏராளமான தண்ணி பாஞ்சு கொண்டு வந்துருக்குது. இப்போ வந்து 27.5 அடிக்கு கிட்ட தண்ணி இருக்குது. நான் வரைக்கும் அந்த நீர் மட்டம் காட்டினான். நான் நினைக்கிறேன் இரண்ட மடுவில் காட்சிப்படுத்திக்க பாஞ்ச தண்ணியை விட இங்கே வந்து வேகமாக தண்ணி பாஞ்சு கொண்டிருக்குது. நேற்று கூட பார்க்கல அவ்வளோ பேகமாக வந்து பாருங்க, அவ்வளோ சத்தமாக நான் கதைக்கிற கூட கேட்க தெரியாது. அவ்வளோ பேகமாக வந்து பாரிய சத்தத்தோட வந்து தண்ணி வாங்கி கொண்டிருக்கு. பாருங்கோ இந்த அணைக்கட்டு, இந்த குளங்களை பார்க்குற காண்டி, தண்ணி பாயிறத பார்க்குற காண்டி, அதன் அழகை ரசிக்கிற காண்டி ஏராளமான பேர் வந்து குடும்பம் குடும்பமாக வந்து கொண்டிருக்கிறாங்க. இதுலேயும் பாருங்க ஒரு வேனில் ஒரு குடும்பம் வந்திருக்குது. அப்படியே பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த குளம் வந்து ஒரு தனித்துவமான அழகு. சுத்தவர ஒரு காட்டு பிரதேசம் மாதிரி இருக்குது. முன்னுக்கு வரையக குடியிருப்பு. இந்த தண்ணி வந்து இதில் கேட்டுடுது, இந்த தண்ணி வந்து இப்படியே பாயிர தண்ணி வந்து மன்னார் கடலுக்கு போய் சேர்ந்துதான். இப்போ பாயிருந்த பாயிருந்தோன்னு போகிற தண்ணி வந்து மன்னர் கடலான போச்சு ஏறுதான். அடுங்க அடுங்க ஞானமண்ணா நல்லா இருக்கு.
உண்மையா நினைச்சு கூட பாக்கல. அது அவ்வளவு ஒரு அழகியலா இருக்கு. அதோட இல்ல நிக்க சந்தோஷமா இருக்கு. ஒரு வித்தியாசமான உணர்வோட இருக்குது. நல்லா இருக்கு உண்மையாவே. என்னன்னு சொல்றது, அவ்வளவு சத்தம் என்ன, நாங்க கதைக்கிறவ கூட கேட்காத அளவுக்கு பாரிய அளவுல வந்து சத்தம். அவ்வளவு தண்ணி போய் கொண்டிருக்குது. இப்ப நான் கேட்ட இடத்துல வந்து இதுல ஒரு அடிக்கு மேல தண்ணி போகமா பாஞ்சு கொண்டிருக்குது. விடியல இருந்து இன்றைய போல விடியல இருந்து கூடுதலா தண்ணி பாஞ்சாம் இப்ப கொஞ்சம் குறைஞ்சிருக்குது. குறைவு ஏராளமான மக்கள் நாங்கள் இரண்டமடையில் காட்சிப்படுத்தி வந்த மாதிரி இங்கேயும் வந்து வாகன வாகனங்களில் குடும்பம் குடும்பம் நண்பர்களோடு சேர்ந்தும் ஏராளமான பேர் வந்து பார்வையிடுறதுக்காண்டி வந்து கொண்டிருக்கிறோம். அவ்வளவு சனம் வந்து பார்த்து கொண்டு போகுது. உண்மையாகவே இடம் நல்லா இருக்குது. என்னென்னு சொல்கிறது, இயற்கையாகவே வந்து தண்ணி இவ்வளோ பாயிறது வந்து பார்க்க இதில் நிக்கையும் வந்து நல்ல ஒரு சந்தோஷம். எல்லா வெளி உலகத்தை மறந்து இதில் ஒரு கொஞ்ச நேரமாக சந்தோஷமாக இருக்கக்கூடிய மாதிரி இருக்க அவ்வளோத்துக்கு வந்து நல்லா இருக்குது. தண்ணி நல்ல விதமாக பாய் சத்தம் உண்டா அப்படி இருக்குது. வெளி மற்ற சத்தங்கள் ஒன்று கேட்காமல் இந்த தண்ணி பாயிர சத்தம் மட்டும்தான் கேட்குது. ஒரு நீர்வீழ்ச்சியில் எப்படி நின்றா இருப்போமோ அதே மாதிரி ஒரு உணர்வோட ஏராளமான தண்ணியை பார்த்து ரசித்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு இடம் தான் வந்து பவனிக்குளம். நல்லா இருக்குது. பவனி குளத்தில் இவ்வளவு தண்ணி பாயணும்னு நாங்கள் எதிர்பார்க்கல. நிறைய தண்ணி பாஞ்சு கொண்டு இருக்கு. நாளைக்கு ஒரு அடிக்கு மேலே தண்ணி வேகமாக பாஞ்சு கொண்டிருக்குது. இது ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு அப்படி தொடர்ந்து பாயுமா. இங்கே நான் கேட்ட இடத்துல அந்த இங்கே ஊர்படியில் சொன்னவங்களை என்ன சொன்னால் ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு வந்து தண்ணி பாஞ்சிட்டே இருக்குமா. இப்போ இதில் பார்த்தளவில் இன்னும் தண்ணி பாய கிடைக்கன்னு சொன்னால் அந்த கட்டுக்கு தானே தண்ணின்னு அந்த மட்டம் இருக்குல்லோ, மட்டம் வந்து இன்னும் ஒரு அடி கீழே இருக்குது. அதை விட விடிய வந்து இது 28 அடி கிட்ட பாஞ்சிருக்குது. இப்போ வந்து நான் நினைக்கிறேன் ஒரு 27.5 அப்படி தான் பாய் நினைக்கிறேன். 27.5 அடி அப்படி தான் பாஞ்சு கொண்டிருக்குது. என்ற அந்த அளவுகோலில் வந்து காட்டினது அதில் 29 அடியான வந்து அளவுகோல் போடப்பட்டிருக்குது. ஆனால் இந்த பாயிர கட்டுக்கு தானே இந்த இதில் பாயிர அந்த கட்டு இந்த கட்டு வந்து இன்னும் ஒரு அடி வந்து போக கிடக்குது. அப்போ ஒரு அடிக்கு இன்னும் பாஞ்சு கொண்டே இருக்கும் நினைக்கிறேன். ஒரு அடி மட்டும் இன்னும் பாய கிடக்குது. அப்போ ரெண்டு மூணு நாளைக்கு இது தண்ணி பாஞ்சு கொண்டிருக்குமா. இந்த பக்கம் பார்க்க தெரியுது அங்கே எப்படி வருதோ அதே மாதிரி தானே இந்த பக்கம் அவ்வளோ வேகத்தோடு தள்ளி பட்டு கொண்டு அரிச்சு கொண்டு தண்ணியெல்லாம் இப்படி போகுமா போயிடுவாரு. இந்த தண்ணி வந்து மன்னார் கடலோட கலக்குமா. கடைசியாக போய் மன்னார் கடலோட கலக்குமான் இந்த ஊர்படியெல்லாம் சொன்னாங்க. எனக்கு முடியாது தெரியாது.
என்னன்னு சொன்னா நாங்கள் வந்து பவுனி குளத்தை பார்த்துட்டோம். நாங்கள் நிற்கிற ஏரியாவுக்கு பக்கத்துலான் வந்து மல்லாவி மாங்குளம், மாங்குளத்துலேருந்து தான் வந்துடுறாங்க, மாங்குளம் சந்தியிலேருந்து தான் திரும்பி வந்துடுறாங்க. இப்போ நாங்கள் பவுனி குளத்துக்கு பக்கத்தில் வந்து மல்லாவி இருக்குது ஒரு 2 கிலோமீட்டரில். நாங்கள் வந்து இதோட இந்த காவணியை முடிச்சு கொள்ள போகிறோம். எல்லாரும் பவுனி குளத்தின் 2023 அந்த அழக வடிவா வரத்திருப்பியல் ஏன்னா தண்ணி கூடினா தான் வந்து மழை வளவீழ்ச்சி கூடினா தான் வந்து இந்த பவுனி குளத்தின் அழகும் வந்து நல்லா இருக்கும். உண்மையாக நல்லா இருந்தது. என்ன சொல்கிறது, இப்போ இருந்தவங்களுக்கு ஒரு தனித்துவமான அழகு இருக்கிற மாதிரி பவுனி குளத்துக்கும் ஒரு தனித்துவமான அழகு இருக்குது. அதே நேரம் வந்து தண்ணி மூடி அந்த கட்டை தாண்டி பாயக்க இருக்கிற அந்த வடிவு இருக்குல்லோ அது வந்து சூப்பராக இருக்கும். என்ன சொல்கிறது, நாங்கள் நேரில் பார்க்க சூப்பராக இருந்தது. ஓகே ரகுலே, இதோட இந்த காணொலியை முடிச்சு கொள்ள போகிறோம். இன்னொரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை விடப்பெற போகிறோம். என்றும் உங்கள் வல்வை சுலக்ஸ். பாய் பாய்.